ஒரு நண்பர் கேட்டாங்க நாங்க வந்து சித்தர் வழிபாடு பண்ணலாமா சித்தர் வழிபாடு பண்ணா எங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்விகளாக இருந்தது ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக எல்லாருமே சித்தர் வழிபாடு பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க சிலருக்கு முருகர் பிடிக்கும் சிலருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் சிலருக்கு பெருமாளை பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த சிம்ம லக்னம் போச்சுன்னா அவங்க பெருமாள் வழிபாடு தான் அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த சித்தர் வழிபாடு யாருக்கு நிறைந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய நண்பர் கேட்டிருக்காங்க இப்போ பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் ஒரு ஒரு சித்தர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க குறிப்பாக இந்த மேஷ லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ நீங்கள் வந்து அங்கே அகஸ்தியர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேஷ லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னமாக இருக்குதோ நீங்கள் வந்து அகத்தியர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த பொறுமை அந்த நிதானம் அந்த கோபம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அகஸ்தியர் தான் சரின்னு சொல்லலாம் அவரை கும்பிடக்கூட கும்பிட கும்பிட இந்த பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இந்த வேகமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் திடீர் கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமானால் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு ரிஷப லக்னம் நான் என்ன சித்தர் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறத விட பெருமாள் வழிபாடு தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த கருடர் சேவைன்னு சொல்லுவாங்க கருட சேவை எங்கெல்லாம் நடக்குதோ பெருமாள் கோவிலில் உள்ள கருடன் சன்னதி பெருமாள் சன்னதி கருடனை போய் வணங்கினாலே உங்களுக்கு பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் எனக்கு வந்து மிதுனா லக்னம் போகுது எனக்கு நான் என்ன சித்தர் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் வந்து போகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்வது உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் மிதுன லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னமாக போனதோ போகுதோ நீங்கள் போகர் அவருடைய சித்தர் வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும் நான் வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறேன் நான் என்ன வழிபாடு பண்ணலாம் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ராகவேந்திரர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதினெட்டு சித்தர்களுள் இவரும் ஒருவரானால் கண்டிப்பாக கிடையாது இவங்க எல்லாம் சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு வந்து பிரத்யம் செய்யக்கூடியது யாருன்னா ஆஞ்சநேயர் ஏன்னா அவருக்கு வந்து மரணம் இல்லாத ஒரு வாழ்வு இன்றளவுலேயும் ராமர் தன்னுடைய காலங்களில் முடித்த பிறகு அந்த பதினெட்டு அந்த அவதாரங்களில் முடித்த பிறகு எல்லாருமே தன்னுடைய லோகங்களில் திரும்பினாங்களாம் ஆஞ்சநேயர் மற்ற நான் போக மாட்டேன் என்னுடைய ராமர் என்னைக்காட்டி இங்கே திரும்பி வருவார் நான் அவருக்காக இந்த இடத்துல காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தாராம் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க சிரஞ்சீவிங்கிற வார்த்தைக்கே அதுதான் வா நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த தனுசு லக்னம் போகுது நான் யாரை வழிபாடு பண்ணலான்னா ராகவேந்திரரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ராகவேந்திர மந்திரங்களை நிறைய கேளுங்க நீங்கள் நினைத்த பலன் அப்படிங்கிறது அந்த ராகவேந்திரருக்கு இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு திடீர் ஒரு யோகமாக ஏதாட்டி ஒரு குருவின் மூலமாக அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும் எனக்கு அக்ஷய லக்னம் தனுசு லக்னமாகவோ இல்லைன்னா தனுசு ராசியில் என்னுடைய தசை நடத்துகிறது என்ன தசை சுக்கர தசை நடத்துது கேது தசை நடக்கிறது அப்போ எனக்கு அந்த ராகவேந்திரர் எனக்கு பலன் கொடுப்பாரானா கண்டிப்பாக பலன் கொடுப்பார் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி நான் வந்து மேஷ லக்னமாகவே இருக்குது நான் பாபா சாய்பாபா வழிபாடு பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம் இந்த முக்தி மோட்சம் அடைந்தவர்கள் வழிபாடு நீங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் சில லக்னக்காரங்க சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பண்ணுவாங்க கமலமுனி முனி வணங்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கோரக்க சித்தர்ன்னு சொல்லுவாங்க அவங்கள வழிபாடு செய்வதுங்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி காகபுஜண்டர்னு சொல்லுவாங்க அந்த சித்தர் வழிபாடு நல்லா இருக்குமானால் சூப்பராக இருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சித்தர் வழிபாடு எல்லாராலேயும் கடைபிடிக்க முடியுமானா முடியாது சில ஜாதகங்கள் மட்டும்தான் சித்தரை வந்து ஒருமித்து போகக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி கும்பராசி கடகராசி இவங்க எல்லாமே சித்தர் ரா சித்தர் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஜாதகம்னு சொல்லலாம் அதே மாதிரி மேஷ ராசி இவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சித்தர் வழிபாடு சிறப்பு இந்த ஞானிகள் வழிபாடு நான் வந்து ஒரு ஆளை குருவாக ஏற்றுக்கிறேன் அவரையே நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவர் மூலமாகத்தான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் தனுசு ராசி இந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த தெய்வ கடவுளால் மட்டுமே நான் வந்து ஒரு செயல் இயக்கம் அப்படிங்கிறது என்னுடைய இயக்கமாக இருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் சிம்ம ராசியாக இருக்கிறாரு அவர் யார் வழிபாடு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு நம்ம ராகவேந்திரர் வழிபாடு அப்படிங்குறத நிறைந்து பண்ணிட்டுருக்கிறாரு அவருக்கு அங்கே அவருக்கு என்ன சொன்னாலுமே அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அவருக்கு மனதுக்கு பிடித்த தெய்வம் அவருடைய இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கலாம் அந்த தெய்வ வழிபாடு அவருக்கு கை கொடுக்குதானா நிறைந்த பலன் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்குது அவருடைய ஜாதகத்தில் அது குறிகாட்டுதானா கண்டிப்பாக குறிகாட்டுதுன்னு சொல்லலாம் அவர் இப்போ ஆரம்பித்தது கிடையாது அவருடைய லக்னம் தற்போது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது வேறு லக்னம் விருச்சிய லக்னம் ஆரம்பிக்கும் போதே அந்த சித்தர் வழிபாட்டை அவர் கெட்டியாக பிடிச்சிருந்தார் அவருடைய வயது பார்த்திங்கன்னா இருபது வயதுலேருந்தே அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது ஆரம்பமாச்சு இருபத்தி ஏழு வருடமாக தொடர்ந்து செய்து கொண்டு ஆனால் எப்பத்துலேருந்து அதோட தாக்கம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நிறைந்த பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இன்னும் சிலர் நான் முருகரை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த முருகரை வந்து இஷ்ட தெய்வமாகவோ இல்லைன்னா அவங்க தான் குல தெய்வம் சொல்லக்கூடிய வட வணங்கக்கூடிய குடும்பங்கள் இருப்பாங்க அங்கேயும் ஒரு சூக்ஷமம் அப்படிங்கிறது இருக்குது அதுவும் பழனி போயிட்டு வருவாங்க அங்கே தான் அவங்களுக்கு சித்தர் வந்து இருக்கிறார் அந்த சித்தரை பார்க்குறதுக்காகவே அந்த முருகன் கோவில்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அது சிலருக்கு தெரியாது இப்போ பழனியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அங்கே போகருடைய இது இதுங்கிறது இருக்கும் அங்கே போய் போகரை தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியிலே வருவாங்க அப்போ முருகன் கூப்பிடுறாரா முருகனுடைய இவர் கூப்பிடுறார நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நான் போயிட்டு வருவேன் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அந்த சித்தர்கிட்ட இருக்குமானா இருக்கும் இந்த சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சுற்றுச்சூழல் மாற்றம் நிறைய இருக்குமானா இருக்கும் அவங்க அந்த மந்திரங்களை காயத்ரி மந்திரங்களை சொல்லுவாங்க அவங்களுடைய தியானிப்பது நான் ஒரு சுவாமி கும்பிட்றேன்னா என்னுடைய சுவாமியோட அடையாளம்ங்கிறது என்னுடைய நெத்தியில் இருக்கணும் இந்த சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்கள் விபதியை வந்து பட்டையாக போட்டிருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் ருத்ராட்சம் அணிந்திருப்பாங்க அப்படி மாலையாக ருத்ராட்ச மாலை அப்படிங்கிறது ஏன்னா அவங்க சிவ தொண்டர்கள்னு சொல்லலாம் அந்த ருத்ராட்சோட மாலையாக அப்படியே அணிந்திருப்பாங்க சிவன் வழிபாடு பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ருத்ராட்சம் கழுத்தில் கண்டம்னு சொல்லுவோம் நீலகண்டன் அவருக்கு பேர் அந்த ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டிருப்பாங்க கயிறில் கட்டியிருப்பாங்க இல்லைனா இந்த இடத்துல கட்டியிருப்பாங்க இந்த தேவி உபாசனை பண்ணுறவங்க அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க நான் வந்து தேவி உபா உபாசகர்னு சொல்லுவாங்க நெத்தியில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பொட்டு அப்படிங்கிறது இருக்கும் இது நீங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கவே வேண்டாம் அவங்கள பார்த்த உடனே ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கு திருஷ்டிகளோ பிரச்சனைகளோ எதாட்டி ஒன்று அருகுமல் வருமானம் வராது நான் நான் எங்கேயாட்டி போனேன்னா என்ன பிரச்சனைகளை தேடி வரும் அவங்க எங்கேயாட்டி போனாங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிடணும் அவங்களுடைய சொற்பொழிவுகளை கேட்கணும் அவங்களுடைய அனுபவங்களை கேட்கணுங்கிற தான் ஏற்படும் இதுதான் இந்த ஜீவசமாதி அடைந்தவர்கள் சித்தர் வழிபாடுகள் முருகன் வழிபாடு தேவி உபாசகர்கள் சிவன் அடிமைகளுக்கு உள்ள உள்ள நமக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டங்களில் நான் ஐடி வேலை பார்க்குறேன் ஏன்னா ருத்ராசம் போட முடியாது குங்குமம் வச்சுக்க முடியாது கரெக்டு தான் ஒரு சின்னதா ஒரு பொட்டு அதோட அடையாளம் அப்படிங்கிறது நம்ம நெத்தியில இருக்கணும்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாடு பண்றவங்க பார்க்கணும் நாமத்தை அப்படியே போட்டிருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே தெரியும் சந்தனம் வச்சுருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே தெரியும் இவங்களுக்கெல்லாம் அவங்களே ஒரு ப்ரொடக்டிவ்னஸ் அப்படிங்கிற ப்ரொடெக்டிவ்னு சொல்லலாம் அவங்களுடைய பாதுகாப்பு வளையங்கள் இதெல்லாம் அதை மீறி அவங்களுக்கு பிரச்சனையை நம்ம வந்து சண்டை போடுவோமா நம்ம போய் பேச போகுமா நம்ம வம்பழுக்க போகுமா கண்டிப்பாக கிடையாது அந்த தன்மைகள் அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்தில் வைத்திருக்குமானா கண்டிப்பாக வைத்திருக்கும்னு சொல்லலாம் இதற்காக தான் நம்ம அன்றைய முன்னோர்கள் காலங்களில் ஏதாட்டி ஒரு தெய்வத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் நான் வந்து இந்த சாமியை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்னு எத்தனை பேர் நெத்தியில் அந்த சுவாமியோட அடையாளங்களோ இதுகளோ வச்சுருக்காங்க ரொம்ப கம்மி நம்ம இதை மறந்த கதைகள் இதெல்லாம் நம்ம வந்து மறந்த கதைகள் இதெல்லாம் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க நான் சொல்லணுங்கிறது கிடையாது இந்த இடத்துல கதை சொல்லலை நான் ஒரு சிவனடியார்கள் அப்படின்னா மாலை எப்படியே இருக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க பார்த்துருப்பீங்களா அவங்க பக்கத்தில் போவீங்களா ஒரு வீட்டுக்கு வெளியிலான பெண்கள் முத கொண்டு அந்த இடத்துக்கு போக தயங்குவாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த விலகி இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நம்ம அந்த உடலும் அந்த ஆத்மாவும் அவ்வளோ ஒரு தேஜஸும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்கு கெட்டது அங்கே நினைக்கவும் தோணாது அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணமும் இருக்காது அந்த மாதிரி தான் நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அதில் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய செயலுக்கு பலன் அதிகம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா பெரிய ருத்ராட்சம் வேண்டாம் ஒரு சின்ன விபதிங்கிறது எப்போதுமே உங்கள் நெத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை நான் தேவியை உபாசனை தான் பண்ணுறேன் நான் ராஜராஜேஸ்வரியை பண்ணிக்கிறேன் நான் மீனாட்சி அம்மனை உபாசனை தெய்வமாக எடுத்துக்கிறேன் நான் இல்லை எனக்கு குலதெய்வமே எங்கள் மீனாட்சி அம்மன் தான் கருமாரி தான் காமாட்சி தான் ஒரு சின்ன குங்குமம் எப்போதுமே நெத்தியில் இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருக்கும் எப்போதுமே அவங்கள்ட்ட சொல்லணுங்கிறது கிடையாது இருந்தாலும் ஒரு அடையாளங்கிறது நம்ம நெத்தியில் எப்போதுமே இருக்கணும் அதை இல்லாதவர்கள் தான் இந்த பிரச்சனைகளும் தீராத பிரச்சனைகளையும் கடனையும் மாட்டிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும் இதே இது அவங்க ஒரு ஒரு வருமானமும் ஒரு தொழிலும் எங்கேயா போயிட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த உடல் தேஜஸ் அவங்களுக்கு அந்த தன்மையை வெளிப்படுத்துமானா கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அந்த பவ்யம் அந்த பக்குவம் அந்த அணுகுமுறைகள் அந்த பேச்சில் வித்தியாசத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அவங்க நிறைய அந்த நாம மந்திரங்களை சுவாமியோட மந்திரங்களை உருவேத்தி உருவேற்றி வச்சு வச்சு அந்த பேச்சோட தன்மைகள் அப்படிங்கிறது மாறுபடும் நம்மளே நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒருத்தங்க கோவமாக இருந்து பேசுறதுக்கும் இந்த சுவாமியை நீ கும்பிட்டுட்டுவான்னு சொல்லிவிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சோட நடத்தை பார்க்கும் பார்வைகள் உடை அணியக்கூடிய மாற்றம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு உங்களுடைய ஜாதகம் தான் வழிகாட்டல்னு சொல்லலாம் ஜாதக மாற்றங்கள் நட்சத்திர புள்ளிகள் மாற்றம் ஏற்படும் போது உங்கள் உடல்ல ஒரு மாற்றம் இருக்குதா உங்களோட நடையில் ஒரு மாற்றம் இருக்குதா உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னா எங்கேயோ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படி இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் கவனிச்சுக்கோங்க இதை பற்றி பேசலான்னா நிறைய பேசிட்டு போகலாம் மீண்டும் இதுபோல் வேற ஒரு நிகழ்வை சந்திக்கலாம் நன்றி